செய்திகளை பார்க்கிறோம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் மீண்டும் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 26 தேதிக்கு பிறகு இன்று மீண்டும் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. 26 தேதி தற்கொலைப்படையைச் சேர்ந்த ஒருவர் விமான நிலையத்தின் வாயிலின் அருகே குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதன் விளைவாக பலர் உயிரிழந்திருந்தார்கள். தற்போது அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஆட்சி பதவியை தாலிபான்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காபூல் விமான நிலையத்தின் வழியாக பல்வேறு நாடுகளுக்கும் தப்பிச் செல்ல முயன்று வருகிறார்கள். இன்று வரையில் கூட்டமாக மக்கள் விமான நிலையத்தின் வாயிலில் காத்திருக்கும் நிலையே நீடிக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தத்தமது நாடுகளைச் சேர்ந்த மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் கடந்த 26 தேதி இருவேறு இடங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது.